பொது இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கொடியேற்றுவதே ஒரு யுத்தம் விடுதலை சிறுத்தைகளுக்கு. உலகத்தில் எந்த தலைவருக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. மோரூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்துல எல்லா கட்சி கொடியும் பறக்குது, சாதி சங்க கொடியும் பறக்குது. அங்க விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏத்துறதுக்கு இந்த ஒரு வாரமா 10 நாளா அவ்வளவு பெரிய பிரச்சனை. காவல்துறை நீ ஏத்தாத, எல்லா கொடியும் பறக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏன் பறக்கக்கூடாதுன்னு கேட்டா, இல்ல பறக்கக்கூடாது, புதுசா கொடியேற்றக்கூடாது. புதுசா கொடியேற்றினா அப்ப புதுசா யாரும் கட்சியை தொடங்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். எல்லாரும் வந்து ஏற்கனவே கொடியேற்ற நேரத்தில் தான் கொடியேற்ற முடியும்னா எங்க அப்புறம் நம்ம வந்து கட்சியை வளர்க்க முடியும்? எந்த ஊர்ல போய் புதுசா நம்ம கொடியேற்ற முடியும்? முல்ல மாறி முடிச்ச வைக்கிகளின் கொடிகள்லாம் பறக்குது, ஆனால் பெரியார் கொடி பறக்கக்கூடாது, அம்பேத்கர் கொடி பறக்கக்கூடாது, சிறுத்தை கொடி பறக்கக்கூடாது என்று சாதிய சக்திகள் எதிர்ப்பு. 7 முறை கொடி கம்பத்தை வெட்டினாங்க, திரும்ப நான் சொன்ன எத்தனை முறை வெட்டினாலும் திரும்ப நீ கொடிய நடு, சண்டைக்கு போகாத. ராத்திரியில வந்து கொடிக்கம்பத்தை அறுத்து போட்டு போயிடுறாங்க, போய் மறுபடியும் ஒரு கொடிக்கம்பம், போலீஸ் வந்து தடுப்பான், சண்டை சச்சரவு பிரச்சனை மறியல், மறுபடியும் கொடிக்கம்பம் வெட்டுவான். ஆனா கொடிக்கம்பத்தை வெட்டுறவனே தேடவே மாட்டான், கொடிய நடுற விடுதலை சிறுத்தைகளை மட்டும் எச்சரிச்சுட்டே இருப்பான். எத்தனை இடங்களை இதை மட்டுமே தேர்வு செய்து ஒரு பெரிய நூலே தொகுக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொடியேற்ற போவதால் எவ்வளவு பிரச்சனைகள். அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். பொது இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கொடியேற்றுவதே ஒரு யுத்தம் விடுதலை சிறுத்தைகளுக்கு. உலகத்தில் எந்த தலைவருக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. மோரூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்துல எல்லா கட்சி கொடியும் பறக்குது, சாதி சங்க கொடியும் பறக்குது. அங்க விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏற்றுறதுக்கு இந்த ஒரு வாரமா 10 நாளா அவ்வளவு பெரிய பிரச்சனை. காவல்துறை நீ ஏத்தாத, எல்லா கொடியும் பறக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏன் பறக்கக்கூடாதுன்னு கேட்டா, இல்ல பறக்கக்கூடாது, புதுசா கொடியேற்றக்கூடாது. புதுசா கொடியேற்றினா அப்ப புதுசா யாரும் கட்சியை தொடங்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். எல்லாரும் வந்து ஏற்கனவே கொடியேற்ற நேரத்தில் தான் கொடியேற்ற முடியும்னா எங்க அப்புறம் நம்ம வந்து கட்சியை வளர்க்க முடியும்? எந்த ஊர்ல போய் புதுசா நம்ம கொடியேற்ற முடியும்? அதுக்கப்புறம் வந்து இது தப்பு, நீங்க சொல்றது தப்புன்னு சொன்ன பிறகு, இல்ல இல்ல நாங்க எல்லா கொடியும் எடுக்க போறோம், எப்ப எடுக்க போறீங்க? 10 நாள்ல எடுத்துருவோம். சரி, அந்த 10 நாள்ல எங்க கூட சேர்த்து எடுத்துருன்றான் நம்ம கட்சிக்காரர், மாவட்ட செயலாளர். நான் ஏத்துறேன், என்னைக்கு நீ அந்த கொடியை எடுக்கிற, என்னைக்கு என் கொடியை எடுத்துக்க, இது வந்து கொடியேற்றுவதற்கான உரிமை. ஆனா காவல்துறையும் சரி, அதிகார வர்க்கமும் சரி, சாதியவாதிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றுவதற்கு தடை விதித்து தடியடி நடத்தி பல பேருடைய மண்டைகள் நீ உடைஞ்சிரு. நான் வந்து பையங்களை நீ வந்து பொதுமக்களை இழுத்துட்டு போய் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிடக்கூடாது, நீ எல்லாம் வித்ரா பண்ணுங்க, கொடியேற்ற இடத்துலேருந்து அந்த பேருந்து நிலையத்துக்கு போக வேண்டாம், அங்கே கொடியேற்றி தான் நம்ம கோட்டையை ஏற்ற போகிறது ஒன்றும் கிடையாது, நாம் பயணிக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. ஒரு காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசும் காலம் வரும். எந்த இடத்துல கொடியேற்ற முடியுதோ அதே இடத்துல இன்றைக்கு சோடா பாட்டில் வீசிய தம்பியே இந்த சிறுத்தைகளின் கொடியை ஏற்றும் நிலை வரும். அப்ப காவல்துறை வெட்டப்பட்டு தலைகுனிந்து நிற்பார்கள். தேர்தல் அரசியலுக்கு வந்து 20 வருஷம் தான் நமக்கு ஆகுது, பொது வாழ்க்கைக்கு வந்து 32 வருஷம் ஆகுது. தோழர் ஓவியா அவர்கள் சொன்னதைப் போல நான் தொடக்க காலத்தில் தீவிரமான தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை பேசியவன் தோழர் வள்ளிநாயகம் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு உற்ற துணையாக இருந்தார், ஊக்கம் தந்தார். உள்ளபடி அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக வருவார், எங்களை ஊக்கப்படுத்தக்கூடியவராக. இப்படி இடர்கள் வருகிற நேரத்தில் எங்களை அரவணைக்கக்கூடியவராக இருந்திருப்பார். எங்களை எல்லோரும் வன்முறையாளர்கள், சாதியவாதிகள் என்று விமர்சித்த காலத்தில் தோழர் ஓவியா அவர்களும் அவருடைய கணவர் வள்ளிநாயகம் அவர்களும் துணிச்சலாக விடுதலை சிறுத்தைகளை அரவணைத்த காலம் அந்த காலம். அப்ப 10-12 ஆண்டுகள் தேர்தல் அரசியல் வேணாம்னு சொல்லிட்டு களத்தில் நின்னோம், தவிர்க்க முடியாத நிலையில. இப்ப தம்பி அசோக்குமார் சொன்னார்ல, விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது என்று முடிவெடுத்த போது உரையில் இயல்பாக சொன்ன முழக்கம் அது, கொண்ட கொள்கையை உத்தியை, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில்
கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். உத்தி தான் மாற்றம். தேர்தலில் நிற்கிறதும் தேர்தலில் நிற்க மாட்டேங்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே தவிர அதுவே ஒரு கோட்பாடுன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன்ல எலெக்ஷன் நம்ம வந்து பங்கெடுக்கிறது அல்லது தவிர்க்கிறதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அது ஒரு இது ஒரு கொள்கையோ கோட்பாடுன்னு சொல்ல முடியாது. சாதி ஒழிப்பு தான் நமக்கான கொள்கை, சமூக நீதி தான் நமக்கான கொள்கை, பெண் விடுதலை தான் நமக்கான கொள்கை, தமிழ் தேசியம் தான் நமக்கான கொள்கை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு தான் நமக்கான கொள்கை, பாட்டாளி வர்க்க விடுதலை தான் நமக்கான கொள்கை. தேர்தலில் நிற்பதா தேர்தலில் நிற்க வேண்டாமா என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்முடைய பயணத்தில் கையாளக்கூடிய ஒரு உத்தி. எனவே கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் என்று உத்தியை மாற்றி தேர்தல் புறக்கணிப்பில் இருந்து மாறி தேர்தல் பங்கேற்பு என்று விடுதலை சிறுத்தைகள் 1999 முதன் முதலாக அடி எடுத்து வச்சோம். இந்த 20 ஆண்டு காலத்தில் எங்க சமகாலத்தில் கட்சியை தொடங்கிய எத்தனை பேர் காணாமல் போய்விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கும் தாக்கு பிடித்து நிற்கிறது. போதிய கட்டமைப்பு வசதி கிடையாது, போதிய பொருளாதார வசதி கிடையாது, போதிய ஊடக ஆதரவு கிடையாது, போதிய மக்கள் வரவேற்பு அன்றைக்கு கிடையாது. விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர்கள் இவர்கள் என்கிற பிரச்சாரம், வன்முறையாளர்கள் என்கிற பிரச்சாரம், சாதி வெறியர்கள் என்கிற பிரச்சாரம், பொருள் கொடுத்து உதவுவதற்கு யாரும் இல்லாத நேரம், தலித் மக்களே கூட இவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, ஒருவேளை போலீஸ் சொல்வதை போல விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர்கள் தானோ, தீவிரவாத இயக்கங்களோடு தொடர்புடையவர்கள் தானோ என்று அஞ்சி தயங்கி பின்வாங்கிய காலம். எத்தனையோ பேர் என்னிடத்தில் வந்து நீ விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரை மாற்றுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எவ்வளவு மியூசிக்கலாக இருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தை மியூசிக்கலாக இருக்கிறது, அதுபோல ஒரு இனிமையான பெயரை உங்கள் இயக்கத்துக்கு சூட்டுங்கள், அப்போதுதான் நீங்கள் வளர முடியும். இரண்டாவது, நீங்கள் உடனே ஒரு திருமணத்தை செய்யுங்கள், அப்போதுதான் உங்களை மக்கள் ஏற்பார்கள். இந்த இரண்டு வேளையும் செய்யுங்கள் என்று பல நண்பர்கள் பல பேராசிரியர்கள் வந்து எனக்கு அறிவுரை சொன்னார்கள். நான் அதற்கு உடன்படவில்லை. காவல்துறை உயரதிகாரிகள் என்னை அழைத்து டிஜிபி அலுவலகத்தில் வைத்து அறிவுரை சொல்லுவதை போல அச்சுறுத்தினார்கள், பெயரை மாற்றுங்கள். விடுதலை சிறுத்தைகள் என்றால் ரெண்டு தான் உடனே உருவாகிறது, ஒன்று அலர்ஜி, இன்னொன்று அவர்ஷன் என்று அந்த உயர் அதிகாரி சொன்னார். அலர்ஜி என்றால் பயம், அவர்ஷன் என்றால் வெறுப்பு. இந்த பெயரை கேட்டாலே பயமும் வெறுப்பும் தான் வருகிறது. எனவே பெயரை மாற்றுங்கள் எனக்கு அறிவுரை சொன்னார்கள். ஆனாலும் நான் மாற்றவில்லை. ஏனென்றால் இந்த பெயர்தான் லட்சோப லட்சக்கணக்கான இளைஞர்களை குடிசைகளில் இருந்து வீதிக்கு அழைத்து வருகிறது. எனவே அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பதுதான் என் நோக்கமே தவிர என்னை ஏற்க வேண்டும் எனக்கு அங்கீகாரம் வேண்டும் என்பதல்ல, ஆளும் வர்க்கம் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்பதல்ல, சாதியவாதிகள் என்னை ஏற்க வேண்டும் என்பதல்ல. ஒடுக்கப்பட்டு கிடப்பவர்கள், அஞ்சி நடுங்கி முடங்கி கிடப்பவர்கள் எந்த பெயரை எந்த சொல்லை கேட்டால் எழுச்சி பெறுவார்களோ அதுதான் கடைசி வரையில் இருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக இருந்தேன். கட்சியாக போய் பதிவு செய்யும் போது கூட பெயரை மாற்றி பதிவு செய்வோம் என்று பல பேர் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். நான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் என்று இவ்வளவு நாள் பெரும் இயக்க பெயராக பயன்படுத்தினோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றே பதிவு செய்வோம் என்று நான் அதில் உறுதியாக இருந்தேன். எழுதி கொடுத்த போது அந்த அதிகாரி சொன்னார், மிருகங்களின் பெயர்களில் இப்போது கட்சிக்கு நாங்கள் அனுமதி வழங்குவதில்லை என்று சொன்னார். ஸ்பான்டேனியஸாக எனக்கு வந்தது. அப்படி என்றால் காஷ்மீர் பேந்தர்ஸ் பார்ட்டி என்று நீங்கள் எப்படி அனுமதி தந்தீர்கள், பதிவு செய்தீர்கள், அதுவும் ஒரு மிருகத்தின் பெயர் தானே என்று சொன்னேன். சரி, ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு நாள் கழிச்சு போனேன், உங்க பெயர் அங்கீகரிக்கப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது, தலித் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று. அப்படித்தான் தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்தோம். எந்த இடத்திலும் நான் சமரசம் செய்து கொண்டதில்லை. அது பிடிவாதம் அல்ல, அது உறுதிப்பாடு, உறுதிப்பாடு. அப்படி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், உத்தியில் சில மாற்றங்களை செய்வோம் என்று விழுப்புரத்தில் நடைபெற்ற 1998 இறுதியிலே நடைபெற்ற ஒரு மாநில செயற்குழுவில் இதை தீர்மானமாக நிறைவேற்றினேன். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய போது நான் வைத்த முழக்கம்தான், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் என்று. அதைத்தான் இன்றைக்கு தம்பி இந்த இளம் வயதில் விடுதலை சிறுத்தைகளை புரிந்து கொண்டு இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இடர்பாடுகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறது, இந்த 20 ஆண்டுகளில் எவ்வளவு அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், எவ்வளவு ஓர வஞ்சனைகள், எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு பொய்யுரைகள், இதையெல்லாம் தாக்கு பிடித்து இந்த களத்திலே நிற்பது என்பது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல.
பல பேருக்கு இன்றைக்கு ஏதோ ஒரு எலெக்ஷன் ஒரு எலக்டோரல் பார்ட்டி மியூசிக் என்றுதான் தெரியும். பல இடங்களிலே திட்டக்குடியிலே நடந்த கலவரம் கூட கொடியை நடுவது தொடர்பாகத்தான். அண்மையிலே நான் விருதுநகர் மாவட்டம் போயிருந்தேன். ராஜகோபாலபுரம் என்று நரிக்குடி யூனியன் அந்த ஒன்றியத்தில் 2015 நான் கொடியேற்றியதாக அங்கே கல்வெட்டு வைத்திருந்தார்கள். என்னப்ப 2015 நான் வரல, இப்பதானே முதல் முறையா வரேன். ஏன்னா 2015 நீங்க வந்து ஏத்தணுங்கிறதுக்காக இந்த கொடிங்க நட்டோம். ஆனா வந்து போலீஸ் பொக்ளையும் வச்சு தூக்கிட்டு போயிருச்சு, வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க கொடிய. ஏன் அனுமதி இல்லாம கொடிய நடக்கூடாது? அது பொது இடத்துல கூட கிடையாது, அதாவது எல்லா கொடியும் இருக்கிற இடத்துல கூட இல்லை, அல்லது சாதியவாதிகள் குடியிருக்கிற பகுதியில் கூட கிடையாது. அந்த மக்கள் குடியிருக்கிற பகுதி ரொம்ப உள்ள தள்ளி இருக்குது. அந்த மைதானம் மெயின் ரோடு ஒரு பக்கம் இருக்கு, அந்த கொடி இருக்கிறது கொஞ்சம் தூரம் தள்ளி. அங்க யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, ஆனா போலீஸ் வந்து அந்த கொடி கம்பத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. மீறி கொடி கம்ப நட்டவங்க மேல கேஸ் போட்டாங்க. அதன் பிறகு நீதிமன்ற வரையிலும் போய் அங்க போராடி அனுமதி பெற்று அந்த கொடிங்கம்பத்தை நட்டு கொடியை ஏத்தாமலே வச்சிருக்கிறாங்க. நான் வந்தாதான் ஏத்தினேன். 2015 6 வருஷம் கழிச்சு என்ன அந்த ஊருக்கு நேற்றைக்கு முதல் நாள் அழைத்து கொண்டு போய் கொடியேற்ற வைத்தார்கள். ரொம்ப குறைந்த எண்ணிக்கை உள்ள குடும்பங்கள் தான், ஆனா அவ்வளவு துணிச்சல். விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றியே தீர்வோ. காவல்துறை சாதியவாதிகள் எல்லா அடக்குமுறையும் தாண்டி ஒரு கொடியை ஏற்றுவதற்கு அதுவே ஒரு போராட்டம், ஒரு நூல் எழுதக்கூடிய அளவுக்கான ஒரு போராட்டம். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் ஒன்றியத்தில் புது விராலிப்பட்டின்னு ஒரு ஊர், 10-15 நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெண்கள் வந்து கொடிக்கம்பத்தை தூக்கிட்டு போய் நாங்கள் கொடியை நட்டே தீர்வுன ஒரு 20 பெண்கள் அவங்களே தோல்ல சுமந்துட்டு போய் அந்த கொடியை நடுறாங்க. ஒரு புறம் சாதிபதியர்கள், இன்னொரு புறம் போலீஸ். கொடியை நடக்கூடாதுன்னு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கொடியும் பறக்குது, முல்லை மாறி முடிச்ச வைக்கிகளின் கொடிகள்லாம் பறக்குது. ஆனால் பெரியார் கொடி பறக்கக்கூடாது, அம்பேத்கர் கொடி பறக்கக்கூடாது, சிறுத்தை கொடி பறக்கக்கூடாது என்று சாதிய சக்திகள் எதிர்ப்பு. பெண்கள் வந்து அவ்வளவு தூரம் வந்து நாங்கள் எங்களை கைது பண்ணுங்க, நாங்கள் நடுறோம், நீங்கள் இளைஞர்கள் வந்தால் தானே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு தோலில் சுமந்துட்டு போய் ஒரு கொடியை மாட்டினாங்க. அடுத்த நாள் யாரோ ஒரு சாதிபதி அந்த கொடியை கிழிச்சிட்டான், அது வேற, ஆனால் மாற்றி ஏற்றியாச்சு. கடலூர் பக்கத்தில் காரைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, 7 முறை கொடிக்கம்பத்தை வெட்டினாங்க. திரும்ப நான் சொன்னேன், எத்தனை முறை வெட்டினாலும் திரும்ப நீ கொடியை நடு, சண்டைக்கு போகாதன்ற. ராத்திரியில் வந்து கொடிக்கம்பத்தை அறுத்து போட்டு போயிடறாங்க. போய் மறுபடியும் ஒரு கொடிக்கம்பம், போலீஸ் வந்து தடுப்பான், சண்டை சச்சரவு பிரச்சனை மறியல், மறுபடியும் கொடிக்கம்பம் வெட்டுவான். ஆனா கொடிக்கம்பத்தை வெட்டுறவனே நான் தேடவே மாட்டான். கொடியை நடுற விடுதலை சிறுத்தையில மட்டும் எச்சரிச்சுட்டே இருப்பான். எத்தனை இடங்கள்ல இதை மட்டுமே தேர்வு செய்து ஒரு பெரிய நூலே தொகுக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொடியேற்ற போவதால் எவ்வளவு பிரச்சனைகள். பல ஊர்ல எங்க கொடியை வேணா நாங்க குடிக்கிறோம்னு எல்லா கட்சிக்காரனும் வந்துடுறோம். அண்மையில நீங்க பார்த்துருப்பீங்க, உச்சிலம்பட்டியில விடுதலை சிறுத்தைகள் கொடியை போய் மீறி நட்டதுக்காக உடனே எல்லா கட்சிக்காரங்களும் எங்க கொடி நாங்க கழட்டுகிறோம். இது என்ன உளவியல்? பொது இடத்துல விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்றதுல காவல்துறையும் சாதியவாதிகளுக்கு அஞ்சி அவர்களின் கோரிக்கையை வைக்கிறார்கள். காவல்துறை நின்று அந்த கொடியை பிடுங்குறான். நாங்க ஏத்தின கொடியை உசிலம்பட்டியில சாதி வீரர்கள்லாம் கைப்பற்றி சிரிக்கிறான். நான் சொன்னேன், இது வந்து டிபேட் ஆகுதுல, அது போதும். விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றுவதில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது என்று உலகமே பேசுகிறது, அது நம்முடைய வெற்றி, அதுவே போதும், யாரும் ஆத்திரப்பட வேண்டாம் என்று அவர்களை நான் அமைதிப்படுத்தினேன். இப்ப அந்த மோரூர்ல கொடியேற்ற முடியல, தடியடி நடத்தி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்ல 15 பேர் கைது. கல்லெறிஞ்சவன் போலீஸை காயப்படுத்தின 10 பேர், அடிபட்டவன் கொடியுரி கொடியை நாட்டுவோம் என்கிற உரிமைக்காக குரல் கொடுத்தவன் 20 பேரை கைது பண்ணி 15-16 பேரை ரிமாண்ட் பண்றாங்க. காலையிலிருந்து எல்லா போலீஸ் அதிகாரிக்கும் மேல் அதிகாரி வரையிலும் நான் பேசிட்டேன். ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் பேசிட்டேன்.
ஆனா அவளை காப்பாத்த முடியல, வழக்கு போடாம தடுக்க முடியல, கொடியை ஏத்த முடியல. இதில் நெளிவு சுளிவாக காய்களை நகர்த்தி அரசியல் செய்து இதிலிருந்து தாக்கு பிடித்து இந்த கட்சி தவிர்க்க முடியாத சக்தி என்று நிலைநாட்ட வேண்டுமானால் எத்தகைய அணுகுமுறைகளை திருமாவளவன் கையாண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து கையாளுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இதெல்லாம் சாதாரணமானது கிடையாது. இந்த நிலைமைகளை இந்த வயதில் ஒரு இளம் சிறுத்தையாய் இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த தலைமை சொல்லுகிற அரசியலை புரிந்து கொண்டு வெறுமன சாதி பற்று வெறுமன உணர்ச்சி வேகம் என்று இல்லாமல் கொள்கை பற்று கோட்பாட்டு பற்று என்கிற அடிப்படையில் ஒரு கவிஞன் நமக்கு கிடைத்திருக்கிறான், ஒரு படைப்பாளன் நமக்கு கிடைத்திருக்கிறான். வியாழன் ஆதி போன்றவர்களின் இளைஞர்களை இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும், இவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இத்தகைய படைப்பாளர்கள் பயன்படுவார்கள். அந்த வகையிலே தம்பி அசோக்குமார் மிகச்சிறந்த கொள்கை பார்வையுள்ள ஒரு நல்ல இயல்பான படைப்பாக்கம் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஒரு இளைஞர். அவர் மென்மேலும் பல படைப்புகளை இந்த இயக்கத்திற்காகவும் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்காகவும் மேற்கொள்வார், செய்வார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.